What is salt used in? Salt எல்லாம் உப்பு உபயோக பண்றாங்க எப்படி உங்க எப்படி சொல்றீங்க போறா குளோராச்சின் குளோரோகுளோரின் மாத்திரைக்கு இந்த உப்பு தான் தயார் பண்றாங்க அந்த மாத்திரை வந்து குரானுக்கு மாத்திரை கண்டுபிடிக்காதனால ஊசி கண்டுபிடிக்காதனால மருந்து கண்டுபிடிக்காதனால இந்த குளோராக்சின் குளோரோக்வின் மாத்திரை தான் பயன்படுத்திருக்காங்க அமெரிக்காவில் யூஎஸ்ஏல தி குளோரோக்வின் விச் தே யூஸ்ட் இனிஷியலி இஸ் சேயிங் எவ்ரி மெடிசன் ஹேஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் இன் இட் அண்ட் ஸோ சால்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் எனி மெடிக்கல் தெரப்பி அதுக்கு மூல பொருள் வந்து இந்த உப்பு தான் இஸ் சேயிங் த ப்ரைமரி இன்க்ரீடியன்ட் இஸ் அ சால்ட் இந்த உப்போட தயார் பண்ணுற தொழிலாளர் வாழ்க்கை தரம் உயரணும் நீங்கள் பிரதமராக வந்து எங்களுக்கு இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன் நான் 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் ஆகி இன்னும் இந்த உப்பு தொழிலாளியை சந்திச்சு பேசின ஒரே தலைவர் முதல் தலைவர் நீங்கள் தான் எனக்கு இப்போ வந்து 69 ஓல்டு இயர்ஸு 54 இயர்ஸு இந்த சார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹீ சேயிங் தட் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் டாக் டு தெம் பிகாஸ் தே ஆர் அ வெரி ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ இன்டல்ஜ் இன் அ வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இட் இஸ் ஜென்ரலி நாட் acknowledged by many he is saying out of his 69 years 54 years he has worked anala and uppu tholilgalaiyum oyaranum uppu tholil nadathuravangalum avangalum melmalum inda uppu tholila nadangum ena idu vandu nalla ready cash sambalam orane kuduthuranga janikalama matha tholilala sambalatha kaaka vechi kudukranga so it's a very important point he is making that not only the workers but also people who are in the industry of salt making should also be recognized and he is saying here they get paid every weekly rather than you know some other industries where the payment is delayed so he's saying both the workers and the industry both should develop does he feel that rahul ji oh, sorry neenga da naatukku peramara vandha da adu sirappa irukum it will be the most appropriate and the best thing that you become the prime minister of this country so I got one or two first of all see I told him that people don't think about the production of salt when they're eating salt now he explained to me that people don't think about salt when they're getting a corona injection but he's instrumental in giving them the injection adavadhu ayya inga varumbodhu namba uppa utkolrom ana andha uppu thayarikkadha pathi yosithilla abindra nenichittu irundhar ana neenga sonna apra avarku enna purinjadhana ipo corona vaccine ella poda porom alla அந்த வேக்சின்லேயும் இந்த உப்பு இருக்குது அட்லீஸ்ட் அந்த வேக்சினை போடும் போது அதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் அப்படின்றார் உப்பு தொழிலாளர்கள் ஸோ மை இன்ட்ரெஸ்ட் மை பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் இஸ் ஏ பர்சன் கெட்டிங் வாட் ஹீ டிசர்வ்ஸ் ஸோ அவருடைய ஒரு மனிதன் அவன் செய்கிற வேலைக்கோ அவனுடைய தகுதிக்கோ அவனுக்கு சிறு அவனுக்கு பிரதிபலன் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் அவருடைய ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது மீனிங் ஃபார் த எஃபர்ட் தட் ஹீ இஸ் புட்டிங் இன் ஃபார் த இன்டெலிஜென்ஸ் தட் ஹீ இஸ் புட்டிங் இன் ஃபார் த ஸ்ட்ரகிள் தட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஹி பீங் ரிவார்டட் ஃபேர்லி அவன் அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுற அவனை அதுக்கு போடுற உழைப்பும் சரி அறிவுத்திறனும் சரி அதுக்கு அவன் எடுத்துக்கிற ஒரு எஃபர்ட்டும் சரி அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவனுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் வென் ஐ சி சம்படி ஹூஸ் ஒர்க்கிங் அண்ட் நாட் பீங் ரிவார்டட் ஃபேர்லி ஒருத்தன் உழைக்கும்போது அந்த உழைப்புக்கு அவனுக்கு தகுதியான ஒரு இது பிரதிபலன் ஒரு ஊதியம் கிடைக்காத போது என் மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறார் அண்ட் இஃப் ஐ சி சம்படி not working and getting rewarded then also I get disturbed velaye seyama yegapatta pana sambarikkirangala avangala paathala enak manas valikudindraru so in india I am often disturbed namma india la ipo bharathathila na daily en manas valichidhan irukindraru because I see a country where the people who work give their sweat give their intelligence don't get what they deserve and the people who don't work இந்த நாட்ல வந்து வேர்வையும் உழைப்பையும் தன்னுடைய மனதையும் செலுத்தி வேலை செய்யறதுக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கிறது இல்லை அதே சமயத்தில் சோம்பேறியா உட்காந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்க நிறைய கிடைக்குது இதை ரெண்டை பார்த்தாலும் என் மனசு வலிக்குது இந்த நாட்டில் தினந்தோறும் வலிக்குதுன்றாரு
So do you feel that you get rewarded fairly? உங்களுக்கு உங்க உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்குது நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஊதியம்ங்கற பாக்கும்போது எங்களுக்கு கம்மி தான். So example like a marriage, they cannot meet that need. The daily thing goes on, but this need they cannot meet. So in that case they have to sort of loan from somebody and then repay it back. That adds on to the pain. Does he have a loan? உங்களுக்கு லோன் இருக்கா? உங்களுக்கு கடன் இருக்கா? எனக்கு இப்போ வயசு 69 ஆயிருச்சு. இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க கடன். இது இருக்கா? அத முடிச்சிட்டேன். He had a loan. He has. But now he's saying he's 69, nobody will give him loan. And what was the interest of the loan? Was it a bank loan or was it a money lender loan? இவங்க வந்து தலமே ஏத்து வரும்போது இல்ல அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. அது நீங்க பேங்க்ல இருந்து அந்த கடன் வாங்குனீங்களா இல்ல யார்கிட்டயாவது கை காசு மாதிரி கடன் வாங்குனீங்களா? பேங்க்ல வந்து தான் கடன் வாங்குனேன். He's taken it from a bank. பேங்க்ல அடமானம் கடன். அடமானம் mortgage loan. And what is his biggest need? சரி உங்களுடைய பெரிய தேவை என்ன? பெரிய தேவையா? பெரிய தேவனா எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த எல்லா உப்பு துணி எனக்கு வந்து வயசு வந்து எண்டு லாஸ்ட்ல இருக்கேன். இதே கரெக்ட் எனக்கு எனக்கு கிஃப்ட். அதனால் மற்ற எல்லா தொழிலாளியும் உப்பு தொழில் என்னை சார்ந்த தொழிலாளிகளெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதுக்கு ராகுல்ஜி வந்து தலைமையாத்து பிரதமராக வந்தால் நடக்கும் நான் நம்புகிறேன். ஹீ சேயிங் ஹீ இஸ் நவ் ஓல்ட் தட் ஆல் ஹி ஹஸ் கான் த்ரூ எவ்ரி திங். ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் சால்ட் ஒர்க்கர்ஸ் டு பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் தேர் ஸ்பெசிஃபிக் ஒர்க் அண்ட் த ஆர்ட் ஆஃப் சால்ட் மேக்கிங் பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் வாட் எவர் இட் இஸ். அண்ட் வாட் டு வி ஹேவ் டு டூ டு மேக் இட் ஹேப்பன்? சரி அதை அப்படி பண்ணணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுனா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்? அந்த உப்புத்துறையை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி அதுக்குள்ள என்ன தொழிலாளிகளாக சர்வே பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? அவங்களுடைய வாழ்க்கை தரத்தெல்லாம் பார்த்து அவங்க வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, மற்றபடி மெடிசின் மருந்து வாங்க மற்ற செலவுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தயார் பண்ணணும். தயார் பண்ணி சார்கிட்ட கொடுக்கணுங்க. பிஎம்மான பேரும் அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க நிச்சயமாக நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே வந்த தலைவர் யாரையும் எங்களை மீட் பண்ணதே கிடையாது. So what he is saying is the first thing that should be done is to do a survey of the salt workers all over the country and their socio-economic situations. And if that survey is done, their plight would be visible. And he is saying you are the first person to come to them to ask this. நான் என் லைஃப்பில் வந்து 7 பார்லிமெண்ட் அசம்பிளியை பார்த்துருக்கேன். அப்போம்லாம் எந்த தலைவரும் எங்கிட்ட வந்து பேசினது கிடையாது, யாரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது கிடையாது, சேரம்னு சொன்னது கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ராகுல்ஜி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிதும் போட்டு அவருக்காக நான் மறுமணும் தலைவனுங்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஹீ சேயிங் வாட் ஹீ சாரி ஸோ ஹீ சேயிங் தட் ஹீ சேயிங் 7 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் நோபடி ஹேஸ் சார்ட் ஆஃப் மெட் தெம். நோ லீடர் ஹேஸ் கம் அண்ட் மெட் தெம். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் மீட். இட் ஐ நோட்டீஸ் தட் இஸ் ஹேண்ட் இஸ் ஷேக்கிங் ஸ்லைட்லி. ஏன் உங்கள் கை லைட்டாக உதறதுன்னு கேட்குறாங்க. என்ன சார் கை ஆடுதா? ஹேஸ் ஹி ஹேவ் எ மெடிக்கல் ஹி ஹேஸ் எ மெடிக்கல் பில்? கையை ஆடுதுன்னா என்னோடய வயசு ஒரு காரணம் இருக்கும். இந்த கையை பார்த்தோங்கன்னா உங்களுக்கு தெரியும், விட்னஸ் தெரியும், நான் உழைப்பாளிங்கிறது தெரியும். கிட்ட வந்து பார்த்தா இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கையில் அவ்வளோ காய்ப்பாக இருக்குது. தழும்பு அது வந்து என்ன சொல்ல, இந்த கை லெஃப்ட் வந்து ஆட்டம் வருது. ஆனால் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தடுக்க முடியாது, இயற்கையாக யாராலும் மாற்ற முடியாது. பிகாஸ் ஆஃப் இஸ் ஓல்ட் ஏஜ் அண்ட் இஸ் ஒர்க் ஹி ஷோஸிங் ஸ்விங் இஸ் ஹேண்ட் இஸ் ஒர்க் வேற ஹி இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் இட் பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். பட் டஸ் ஹி ஹேவ் மெடிக்கல் பில் ஃபார் தட் ஓ நோ? உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு மெடிக்கல் பில் இருக்கா மாசம் மாசத்துக்கு நீங்கள்? ஸோ இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணால் என் உடம்பை கெடுத்துருவாங்க, அது எனக்கு தெரியும். ஹீ சிங் இஃப் ஹி கோஸ் டு த ட்ரீட்மெண்ட் தே வில் ஸ்பாயில் மை ஹெல்த். ஐ அக்ரி வித். அவர் ஒத்துக்கிறார் உங்க கூட. கரெக்டா? ரைட்டுங்க தேவசங்க, நன்றி. வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. எல்லா உப்பு தொழிலாளிகளுக்கும் ஏற்றம் வாழ்க்கை நீங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு சிங்கிங் அவங்களுக்காக பாடலாமா? ஒரு சிங்கிங் ஹி வாண்ட்ஸ் டு சிங் ஃபார் யூ. யா யா. நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு தொழிலாளி வாழ்ந்தது மாறும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து வா ராஜா. ஜிஸ்ட் ஆஃப் த சாங் இஸ் டைம் வில் கம் யூ கீப் ரன்னிங் இட் வில் கம். உட்காருங்கய்யா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட்டு மாரியம்மாள் பேசுகிறீங்களா? மாரியம்மாள், ஆமாம், இங்கே கொடுங்க மைக்கை கொடுங்க சார். தமிழ்நாட்டில் வந்து நிறைய குடிப்பானம் வந்து நிறைய சேல்சன் ஆகிட்டு இருக்கு. குடிப்பானத்தை நீங்கள் குடிப்பானத்தை வந்து எப்படியாடும் கட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்.
This is an தமிழ்நாட்டில் குடிப்பானா வந்து ரொம்ப இருக்குது, மது குடிப்பானா ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது வந்து உங்களால் ஆட்சிக்கு வரும்போது தான் இதுக்குள்ள கண்ட்ரோல் வரும்னு என்னுடைய மன திருப்தியோட ஒரு வேண்டுதலோட இருக்குது சார். நீங்கள் எப்படியாவது இந்த மதுபானத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் சார். This is an issue I think all the ladies will concur. She's asking, saying that there is an alcohol issue in Tamil Nadu. It has to be controlled. உப்பளத்தில் வேலை பார்த்துட்டு அவ்வளோ பேரும் அந்த மதுபானம் தான் She is saying the people who work in their husbands and their fathers, they have this problem. This has to be somehow curtailed, and she is seeing you as the hope. So I can see that when she is making this, I don't understand Tamil, but I can see when she is making this comment, the men are not so excited about it. அம்மா மாரியம்மா அவங்க பேசும்போது ஆண்கள் பக்கம்ல இருந்து ஒரு அதிருப்தி அதிருப்தி வரதா அவர் பார்க்கறாரு. Can she, without going into too much detail, can she tell us how alcohol has affected her in her life? சார் எனக்கு மூணு பசங்களையும் நான் மேலே படிப்பு தான் அடிச்சு வச்சிருக்கேன் தவிர இல்லை. ஐயா என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வந்திருக்கு இதனால? என்னோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபு ஹஸ்பண்டோட வேலை வாய்ப்பில் எந்த வருமானமும் இல்லை சார். நான் என்னோட உற்பத்தியில் வருமானத்தை வச்சு தான் என்னோட பையங்களை மேல் படிப்பு படிக்க வச்சுருக்கேன். ஒரு தான் லாயராக படிக்க வச்சுருக்கேன், ஒரு இன்ஜினியராக படிக்க வச்சுருக்கேன், இன்னொரு தான் பத்தாப்பு படிக்கிறான் சார். இவன் என்னோட மேல் படிப்புக்கு என்னோட படிப்புக்கு இன்னும் சம்பாதியம் இல்லை சார். த மணி வாட் எவர் த ஹஸ்பண்ட்ஸ் ஏர்ன் in this daily labor is being spent over there, so she has to put her part in this whole process, and as the children grow up she's finding it more difficult. So the money, the salary for the family is an issue. When so the husband's money just goes in alcohol, goes in alcohol. அதனால என்னோட பசங்கள் எல்லாம் நல்ல பசங்களா இருக்காங்க. இப்பவும் நாங்க நாலு தலைமுறையா அவங்க காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கு சார். அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு படிச்சவங்க அந்த பெண்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே. But tell her, I'm a bit confused. Tell her. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா நீங்கள் சொன்னதில்ல. சார் நாங்கள் she looks tough enough that she can convince her husband of anything. So why is it not happening? உங்களை பார்த்தா எந்த வித புருஷனையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆள் மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் ஏன் பண்ணுற மாட்டீங்கிறேன். எப்படிப்பட்ட ஆளையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க போல தெரியுது, ஏன் பண்ண மாட்டீங்கிறேன் சார். என்னோட திறமையில தான் என் பையங்களை படிக்க, என் பையங்க மூணு பேரும் இங்கே வந்திருக்காங்க சார். Out of her own grit, she has made all her children study. What has she taught them? What are they learn? என்ன படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க? முதல்ல லாயர் படிக்கிறான், இரண்டாவது இன்ஜினியர் கவர்மெண்ட் இன்ஜினியர் படிக்கிறான், மூணாவது பத்தாப்பு படிக்கிறான் சார். One is she has educated him to be a lawyer, one an engineer, and one studying his 10th standard. So they're working, he's working as a lawyer? அவர் வேலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல படிச்சு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க? انا வருமான வீட்டுக்கு வரது இல்ல. லாயரா அவர் வேலை பாக்கறாரு இல்ல சார். இவன் ஃபர்ஸ்ட் 3rd வருஷம் படிக்கிறாங்க. மூணாவது வருஷம் third year he is into his third year. So she solved her problem. So இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கல அப்போ சார் ஏண்டி தெரியல. அந்த வீட்டுக்கு வருமானம் வராத பிரச்சனையும் புருஷனுடைய சப்போர்ட் இல்லாத இருக்க முடியும் இல்லடா. நானும் இன்னும் அளத்துக்குள்ள போய் வேலை பார்க்க முடியாதுல்ல சார். She's still not very sort of confident until they earn and they get settled in a government job or something. And what does she do in the salt pan? நீங்க அந்த உப்பளத்துல நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் பாப்பீங்க? அல உப்பு சேமப்போ சார். பிறகு அந்த லைன்ல பாத்தி வருவோம்ல அதெல்லாம் வரும் சார். அது கரையில இப்ப சென்ஸ் தான் வருதாங்க. முதல்ல லேடி எல்லாம் வருவாங்க சார், அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். They lift the salt and also they do that lining of the salt. With the pulling yeah, the crystals don't become a plate and they disturb it. And how many years has she been doing it? எவ்வளவு வருஷமா மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் சார். 14 years. 14 years. Anything else she wants to say? அது அவ்வளோதானே மா சார். நன்றி. தேங்க்யூ குமார். குமார் சொல்கிறீங்களா? ஐயா வணக்கம். ஐயா இந்த சால்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா உப்பளம் சால்ட்டு இடங்கள் கிடைக்கியா, அதில் கொஞ்சம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஹிஸ் ரிக்வெஸ்ட் இஸ் திஸ் சால்ட் பேன். ஆக்சுவலி சால்ட் இஸ் சென்ட்ரல் சப்ஜெக்ட் and the entire land is owned by the central salt commissionerate, and a lot of places salt is not being produced now, they have left barren. So they are saying at least those barren lands, and we have been working salt over there, at least give us a place to live. Give us those lands which are not being used. That's his primary demand, housing in a place where they can access the salt pan. That's
major issue that he's highlighting. So how many are there? Lot of these salt pans which are lying vacant? Yeah, இந்த மாதிரி நிறைய இடம் வேக்கண்டா உட்கார்ந்திருக்கு. ஆ இருக்குயா? Yeah, நிறைய இடம். There are a lot of places. Why? Because the production of salt is reduced or? எதனால அது வந்து அந்த மாதிரி வேக்கண்டா போயிருது? அதாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ண முடியாம அந்த நிலங்கள் போறோம் புறம்போக்கா கிடக்குது. ஏன் உப்பு மறுபடியும் அங்க இது பண்ண முடியாதுங்களா? அதுல பண்ண முடியாத அளவுக்கு தான் கிடக்குது. So salt manufacturing requires certain things and if that is not sort of qualified enough to make salt, and also apart from salt pan also the salt department is owning other lands. Okay, since it's a central subject, there's no state office here who they can every time go and ask. So this is an issue, this a major issue for all of them. Can I ask him a question? Ungida or kelvi kekkalama? Ah chalo. What does he think of the liquor ban that she's suggesting? மாரி அம்மா கேட்டாங்கல்ல குடியை ஒழிக்கணும் சார், அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க. சரிங்க சார். He is saying okay. It's a good idea. A good idea. நீங்க பிரதமராகி முதல் கையெழுத்து நீங்க இந்த கையெழுத்து தான் போடணும், போட்டு இதை முடிச்சு வைக்கணும். ஆமா, அடுத்த பிரதமர் நீங்க தான். The first order that you will make as a prime minister is requesting should be this order. Okay, and they concur. Okay. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. முத்து முத்து வணக்கம். வணக்கம்யா. ஐயா வணக்கம். வணக்கம். நலவாரியத்தை கண்டிப்பாக வேணுங்கய்யா, உப்பளத்தில் வேலை வைக்கிறவங்களுக்கு அது முக்கியம் தேவை. படிப்புக்கு எல்லாம் தேவைப்படுது. பின்காலத்தில் அவங்க வயசு 60 வயசு ஆச்சுன்னா பென்ஷன் வாங்கிக்கலாம், அது முக்கியம் தேவை. ஸோ தேர் சேயிங் தட் he needs a welfare board. We don't have a specific welfare board for salt workers. It is there as a common welfare board for unemployed unorganized workers, but they don't have a specific welfare board. He's saying it is important. Okay, that welfare board is there. அவ்வளவுதாங்களா? அதோட இந்த இந்த இதில் உள்ள அட்ரஸுக்கு தான் அந்த நலவாரியத்தை போட முடியுது. வெளியே இருந்து வந்தவ 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்காங்க, விருதுநகர் மாவட்டம் அங்கிட்டு உள்ளவர்கள், அவங்களுக்கு உரிமை வேணுங்க. Yeah, this is another issue. If they are a migrant labor from some other place, they don't have a permanent address here. These welfare boards don't, even those unorganized welfare board doesn't enroll them. So this address issue is a huge issue. This Aadhaar card doesn't help with that. The Aadhaar card kaatna kuda illa padam illaya orthavangal 10 varsham 5 varsham 15 varsham vela vandirukaga avangal padiya mudiyala. 15 years they have been here in Thoothukudi, but they are not able to register. Where did they come from? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாருங்க? எங்க இருந்து வந்தீங்க? உங்க ஊர் எது? ஊர் நான் சொந்த ஊர் ஏர்போர்ட்ட பக்கம். இல்ல, இந்த வெளியே இருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்களே, எங்க இருந்து வராங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர், ராம்நாடு. ராம்நாடு அங்கட்டு உள்ள. Where dry places people come here. இங்க வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்க்காங்க. ஆனா அவங்களுக்கு இங்க உள்ள ஆதாரம் கிடையாது. Okay, last question. I've got one question for them. Yeah. See, they are spending 10 15 years in this salt. What do they get, some diseases or do they have some medical problem as a result? இந்த உப்புல வேலை செய்றீங்க, இவ்வளவு நாள் வேலை செய்றீங்க, எந்த விதமான நோய்கள் வரும் உங்களுக்கு? எந்த விதமான வருத்தங்கள், உடல் வருத்தங்கள் வரும்? உடல் வருத்தம்னா எந்த விதமான, காலில் பொத்துக்குமா இல்ல கண்ணு பிரச்சனை? கொஞ்சம் டிக்கிரி அதிகமாக கொஞ்சம் புண்ணு வருங்க. கண்ணுக்கு பாதிப்பு, கண்ணு காது. Two primary thing is that one is that they get eye problems, ophthalmic problems, because the salt keeps reflecting the sun, hot sun. Second is the feet. Obviously they are exposed to brine and continuous exposure of brine. So what happens to the feet? காலுக்கு என்ன ஆகுங்க? காலு கொஞ்சம் அப்படியே பொட்டு பொட்டா உள்ளது. பொட்டு பொட்டு இட் வில் இட் வில் டியர்ஸ் யா இட் வில் த ஃபீட் வில் break, the skin will break. Right. Once the skin breaks, the exposure of brine causes more damage. It doesn't heal. They have to walk. So but they don't wear any protection or any நீங்க காலுக்கு எதுவும் போட்டுக்க மாட்டீங்களா? கண்ணுக்கு எதுவும் போட மாட்டீங்க? கண்ணாடி போட்டுக்க, ஷூ போட்டுக்க, கண்ணாடி கேரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் ஆட்சி காலத்திலேருந்து, இந்திரா காந்தி அம்மா காலத்திலேருந்து, அந்த நாளில் எங்களை படிப்பு எதுவும் கிடையாது, கஷ்டம் ரொம்ப. எந்தமான எங்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பு இல்லாததுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிஎஃப் ரூபாயை கூட எங்களால் வாங்க முடியல. கேட்டால் படிப்பு அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க எங்களை. படிப்பு இல்லாததுனால எந்த இதுக்கும் எங்களை இது பண்ண மாட்டேங்காங்க.
அடுத்தளவு வந்து உப்புளத்தில் உழைக்கிறதுக்கு வந்து கண்ணு ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு கண்ணு காலு saying that because they have no education they are not being no proof they are not having any proof documentary proof of anything they are not able to access and they are not able to get that proof by one so that is a major issue and for health is she saying that eyes are a major issue that so what happens to the eyes கண்ணுக்கு என்னமா ஆகும் கண்ணு தூரத்துல இருந்து பார்த்தா கண்ணு தெரியாது கண்ணு நீரா வடியும் A lot of tearing will happen and they will not be able to see. While they are working or afterwards also? Work, vela seiyum bodha illa adukapra? Vela seiyum bodhu varum. Vela seiyum bodhu varum. Veyilukku apdiye varum. Poga pogum vayasagagavum kannum poirum. Aama, kannu kaalu rendu. Adutha 4 maasam engalukku vela kediyadhu ayya. 6 maasam dhaan vela. Indha 4 maasathukku engalukku endha helpum kediyadhu. So what she is saying is that when she works also it will tear and then a further damage is also there. The very important point they are raising is that you know they have only work for 7 months and the next 5 months they have no work absolutely nothing. So what do they do then and the time la enna ma panuvinga veetla da irukonum veetla da irukku engi seka mattaanga engala velaki neenga uppulathu poravanga nu solli engala engiyume seka mattaanga engalukku inda 4 maasikku edachum konja help pannunga ayya neenga so that 4 to 5 months where they don't have work they have nothing no income at all so that is a major issue and she is asking some help from the government for that we had a tell her well first why is it only 7 months because the salt production can be made only in the 7 months after that rain starts now from october november rain starts right. So adutha thootukudila romba court kada adha main anupadunga ayya ka solitaanga aama she is again reasserting that kottanar vela pagraar inga veetukkaru fulla kudichittu vandraar seri 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 andha vishayam na solitan does she believe the men when they say they should have a ban சரி இப்போ இருங்க கேளுங்க இப்போ ஐயா கேட்டாங்க இதை நம்ம நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க அது நீங்க நம்புறீங்களா அவங்க சொல்றத நம்பல கூனி பைய நம்பல சார் நம்பல நம்பல பட் வை டஸ் ஷி திங்க் தி மென் ட்ரிங்க் சரி இந்த ஆண்கள் எல்லாம் ஏன் குடிக்குறாங்க அவங்களுக்கு அதான் மேல்வலி குறையதான் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவங்களுக்கு அதான் மேல்வலி குறையதான் உழைக்கிறது அப்புறம் கோட்டர் கட்டல கொடுத்தா மேல்வலி குறையதான் She is saying that they give this reason of you know bodily comfort but we also work and we go and sleep and you know rest but they always say this adala and veed illada eda illada avangalukku konja and salt office edatha konja help panni kudunga sir that's because you tell her women are better at facing reality than men எதனால நீங்க வந்து வெறும் போய் தூங்குனா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது குடிச்சாதான் அவங்களுக்கு தூக்கம் வருது உங்களுக்கு வீட்ல குழந்தைகளை படிக்க வைக்கணுமே அவர் எதனால அவர் சொல்றாரு பிள்ளைகளை நல்லா பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எப்படியாச்சும் கஷ்டத்தை தூக்கு வந்துருது she is saying வெண்ணி கூட ஓதோனா தூக்கு வந்துருது we are worried about the children we are worried about our life and because of that we sleep we think keep thinking though they don't think about it அடுத்தால உப்பு விலையும் கூட்டினா எங்க ஐயா நல்லா உங்களுக்கு சம்பளம் நல்லா போடுவாரு இப்ப வாரத்துக்கு ஒருக்க சம்பளம் போட மாட்டேங்காரு ரெண்டு வாரத்துக்கு போட அதனால உப்புளத்துலயும் உப்பு விலை கூட்டுங்க ஐயா உப்பு விலை கூட்டுங்க salt rate is a very important thing so she's saying salt rate should be increased and if that happens she will get paid regularly அம்மா போதும் can I answer one question she had asked ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றாங்க what we can do for the rest of the 5 months அடுத்த 5 மாசத்துக்கு என்ன பண்ண முடியும் இரு கேளுங்க ஐயா சொல்றாங்க என்ன பண்ண முடியும்னு கேளுங்க சோ when we were in government in UPA we noticed that tell her to relax she can sit உட்காருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கேளுங்க we noticed that the wealth distribution in India was becoming very skewed அதாவது போன டைம் அரசாங்கத்துல காங்கிரஸ் அரசாங்கத்துல UPA அரசாங்கத்துல இருந்தபோது ஒரு விஷயத்தை பார்த்தாங்க இந்த எல்லாருடைய பொருள் வளம் இருக்குல்ல அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் சமமாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னு சொல்கிறாங்க தட் ஃபியூ பீப்புள் வர் கெட்டிங் வெரி வெரி ரிச் அண்ட் மெனி மெனி பீப்புள் வர் கெட்டிங் புவர் ஓ புவர் நாட் கெட்டிங் சில பேர் மட்டும் மிக மிக பணக்காரர்கள் ஆகிட்டு வராங்க மற்றவங்க எல்லாம் ஏழைகள் ஆகிட்டு வர்றதை அவங்க கண்ணுக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க அண்ட் நவ் சின்ஸ் த பிஜேபி ஹஸ் கம் தட் ஹஸ் பிகம் மச் மச் stronger ippo irukka inda bjp arasangam vandadukku apuram inda yetra thaalvu irukla idu pala madanga adhigama aayiruchu so we had an idea of how to tackle this problem so up arasangathukku ore yojana irundhathu eppadi idha vandu sari panalam eppadi vandu panakarangalum yelangalum or summer level nilaiku kondu varalam or yojana irundhathu how do we put a floor
of protection underneath our poor people. அதாவது நம்ம ஏழை மக்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு பொருளாதார பாதுகாப்பு, ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு பொருளாதார பாதுகாப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு யோசனையை வச்சுருந்தாங்க. கான்செப்ட் ஆஃப் ஏ மினிமம் இன்கம், அதாவது ஒரு குறைந்தபட்ச வருமானம், குறைந்தபட்ச மாத வருமானம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. டசன்ட் மேட்டர் விச் ஸ்டேட் த பர்சன் கம்ஸ் ஃப்ரம், விச் லாங்குவேஜ் தே ஸ்பீக், வாட் ரிலிஜன் தே ஆர், வி வாண்டட் டு புட் மினிமம் ஃப்ளோர் அண்டர் தேர் ஃபீட் ஸோ தே கேன் நெவர் ஃபால் பிலோ இட். அவங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த ஏழை மக்களுக்கு ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு அளவு ஒரு ஒரு குடும்பத்துக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு யோசனை வச்சுருந்தாங்க. ஸோ வி கேம் அவுட் வித் அ ஸ்கீம் கால்ட் நியாய் ஜஸ்டிஸ். ஒரு ஒரு யோசனை இருந்தது, நியாயம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அந்த யோசனை வந்து எல்லாருக்கும் ஒரு சமமாகிறதுக்கு, ஏழைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு யோசனையாக இருந்தது அது. அண்ட் த ஐடியா வாஸ் வெரி சிம்பிள். த ஐடியா வாஸ் தட் எவ்ரி சிங்கிள் ஃபேமிலி, எவ்ரி சிங்கிள் புவர் ஃபேமிலி வுட் ஆட்டோமேட்டிக்லி கெட் 72,000 ருபீஸ் அ இயர் இன் த பேங்க் அக்கௌண்ட். அந்த யோசனை என்னென்னா, நீங்கள் எந்த மொழி, எந்த மாநிலம், எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லார் குடும்பங்களுக்கும் மாதத்துக்கு 72,000 ரூபாய் கொடுத்துறது, வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுத்துறதா ஒரு யோசனை இருந்தது. அண்ட் இட் வுட் கண்டினியூ எவ்ரி இயர் அன்டில் தே கேம் அவுட் ஆஃப் பவர்ட்டி. அப்புறம் இது வந்து எல்லா வருஷமும் நீங்கள் எப்போ இந்த ஏழ்மையிலேருந்து மேலே வரீங்களோ அது வரைக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 72,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு யோஜனை பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் த ஐடியா தட் வென் வி கம் டு பவர் இன் டெல்லி வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். இந்த யோஜனை நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவோம். ஒரு ஒரு ஏழை குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 72,000 ரூபாய் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர்றது. That way when she is not working for 5 months, she will have something in the bank. அப்படி நீங்க 5 மாசம் உங்களுக்கு வேலை இல்லாத போது அந்த 72,000 ரூபாய் உங்களுக்கு உதவி செய்யும். ஐயாக்கு நேரம் ஆயிடுச்சு, நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட நான் அப்புறமா எழுத்து வடிவில் அவருக்கு செஞ்சு அனுப்பி நான் அதை வாங்கிக்கிறேன். எல்லோரும் நம்ம வந்து மனசா மாவட்டத்திலேருந்து ஐயாக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சிடும். ராகுல்ஜி, வி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹேவிங் கம் ஹியர் அண்ட் அட்ரெஸ்ட் அஸ். வெல், thank you for coming here. I must say I learned quite a lot from talking to you. ஒரு நிமிஷம், அதாவது ஐயா நெக்ஸ்ட் டைம் தே ஹேவ் டு ஷோ மீ ஹவ் டு டூ திஸ். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரணும். நன்றி நன்றி.